ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் தான் உங்களுக்கு ஆர்டிஸ்ட் ரோ. இன்றைக்கி ஒரு ட்ராவல் பிளாக் தான் பார்க்க போகிறீங்க. அது என்ன வீடியோ அப்படிங்கிறத வந்து இந்த வீடியோவில் ஃபுல் போய் பாருங்கள், ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்மளோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்த்தா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கிங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸும் நோட்டிஃபிகேஷன் ஆகும். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகுந்துறாய். அழகாய் நானும் மாறுகிறேன், அறிவாய் நானும் பேசுகிறேன், சுகமாய் நானும் மலருகிறேன். உனக்கு ஏதும் தெரிகிறதா? ஒரு முறை பார்த்தால் பல முறை இனிக்கிற என்ன விசித்திரமோ. நண்பனி எனக்கு காதலனானால் அதுதான் சரித்திரமோ. நம்ம வந்து இப்ப எங்க போயிட்டு இருக்கோம் அப்படின்னா, ராமகாங்கா விட பால் காட்சிக்கு தான் நம்ம போயிட்டு இருக்கோம். அதாவது பால் காய்ச்சி முடிஞ்சு நம்ம போயிட்டு இருக்கோம் மதுரை. மதுரையில இருந்து ஸ்ட்ரைட் எடுத்து சிவகங்கை தான். மதுரைக்குள்ள சிட்டிக்குள்ள போகாம நாங்க அவுட்டர் பைபாஸ்ல தான் நாங்க போறோம். நாங்க ஏன் போக முடியல அப்படிங்கிற சூழ்நிலைக்கான வீடியோஸ் நாங்க போட்டுட்டோம் எங்க சேனல்ல. ஒரு ஃபங்க்ஷன், தவிர்க்க முடியாத கல்யாண ஃபங்க்ஷன் இருந்துச்சு. ஸோ எங்களால அதனால போக முடியல. இப்போ அப்போ போலாம் போலான்னு இருந்தா போக முடியாது. சரி ஓகே, ஃபங்க்ஷன் முடிஞ்சு ஒரு நாள் கேப் தான் இருந்துச்சு. அந்த கேப்லயே நம்ம போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க கிளம்பி போயிட்டு இருக்கோம். அதுதான் இந்த வீடியோ நீங்க பார்க்க போறீங்க. இன்னும் உங்களுக்கு நாங்க வந்து எந்த ஒரு கிஃப்ட்டுமே நாங்க வாங்கல. எப்பவுமே வந்து நாங்க கொடுக்குற கிஃப்ட் ஸ்பெஷலா இருக்கும்னு தான் நாங்க நினைப்போம். நாங்க ஒரு சுயநலவாதி. ஆமா, நாங்க கொடுக்குற கிஃப்ட் தான் உங்களுக்கு ஸ்பெஷலா இருக்கும்னு நினைப்போம். அப்படி இல்ல, பாப்போம் இப்போ வரைக்கும் என்ன கிஃப்ட் அப்படிங்கறது வந்து நாங்க வந்து கெஸ் பண்ணவே இல்ல. சரி, போற வழியில நம்மளுக்கு எது தோணுதோ அந்த கிஃப்ட் வாங்கிக்கலாம். நாங்க நிறைய கிஃப்ட் யோசிச்சோம், ஆனா வந்து எதுவுமே வந்து எங்களை செட் ஆகுற மாதிரியே இல்ல. சோ அதனால போற வழியில நம்மளுக்கு என்ன எந்த கிஃப்ட் வாங்கி கொடுக்கலாம் நம்மளுக்கு மைண்ட்ல வருதோ, நம்மளுக்கு இன்னும் டைம் இருக்கு, அதுக்குள்ள நம்ம வந்து யோசிச்சு அதை வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க யோசிச்சுட்டு போயிட்டே இருக்கோம். அந்த கிஃப்ட் வாங்குற வீடியோ நெக்ஸ்ட் வீடியோ தான் வரும். இது வந்து நாங்க டிராவல் பண்ணி போறது, அவங்கள போய் பாக்குறது, மகிழ நிலத்தை நாங்க எப்படி சுத்தி பாக்குறோம் அப்படிங்கறது இந்த வீடியோக்குள்ள வந்துடும் நான் நினைக்கிறேன். ஸோ இப்போ வந்து நம்ம அங்கே அப்படியே கண்டினியூஸ் பண்ணலாம் நம்ம டிராவலை. நான் வந்து மாமா காட்டில், மாமா வந்து டிரைவிங் பண்ணிட்டு இருக்காரு. நான் பேசுறப்போ அவரோட கவனம் சிதறிடும், அதாவது சிதறும்னு சொல்லுவாங்கல்ல. சீட் பெல்ட் போட்டிருந்தாலும் டக்குன்னு நான் பேசுறப்போ நான் ஏதாவது ஏப்பா அப்படின்னு சொல்லி கேட்டேன், டக்குன்னு அவர் திரும்பிடுவார். சரி வேண்டாம், நானே பேசிக்கிறேன்னு சொல்லிட்டு நான் இந்த வீடியோ வந்து நான் பேசிட்டு இருக்கேன். ஏன்னா வந்து இன்னைக்கு யாராவது இருக்கா அந்த இடத்துல, அங்கே வீட்டில் வந்து அவங்களோட வீட்டுக்கு வந்திருப்பாங்க, உரம்பரெல்லாம் இருப்பாங்களா, அவங்க யார் இருப்பான்னு எனக்கு தெரியல. பட் நாங்கள் வர்றது நாங்கள் சொல்லிட்டோம் முன்னாடி முன்கூட்டியே. ஸோ அவங்க வந்து எந்த ஒரு ப்ரோக்ராமும் போட்டுருவாங்களோ என்னமோ அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் முன்கூட்டியே நாங்கள் சொல்லிட்டோம். சரி வாங்கக்கா அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இப்போ நாங்கள் வந்து போயிட்டுருக்கோம். நாங்கள் வந்து எத்தனை மணிக்கு போய் ரீச் ஆகும் அப்படிங்கிறது பார்க்கலாம். இப்போ வாங்க கண்டினியூஸ் இந்த வீடியோ வந்து நம்ம போய் தொடர்ந்து பார்க்கலாம். ஓகேங்களா? இப்போ வந்து நாங்க வந்து ரீச் ஆயிருக்கிறது எங்கன்னு பாத்தீங்கன்னா, நம்ம வந்து மதுரை டோல், அதாவது கொடை ரோடு, அந்த டோல் தான் நாங்க ரீச் ஆக போறோம். நாங்க போற தூரம் இன்னும் ரொம்ப தூரம் இருக்கு. நாங்க சரி மெல்லமாவே போலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்க போயிட்டு இருக்கோம். வந்துருச்சா கொடை ரோடு? இந்த இடம் வந்து ஒரு வீடியோ போட்டிருப்பேன், மல்லிகைப்பூ வாங்குற மாதிரி. நிறைய பேர் வந்து கெஸ் பண்ணி சொல்லியிருந்தீங்க, எல்லாத்துக்குமே நன்றி. தாண்டிதான் போகணும். ரொம்ப கஷ்டப்பட்டு என் புருஷன் வந்து மல்லிகைப்பூ வாங்கி கொடுக்குறாரு. மல்லிகைப்பூ, மதுரை மல்லி. நாங்க வரையில நிறைய வாங்கிக்கிறோம் அக்கா. சரியா? சரிங்க. போகிற வழியில் சாப்பிட்றதுக்காக வந்து நம்ம டெம்பிள் சிட்டியில் வந்து நிப்பாட்டியிருக்காரு. நான் சாப்பிடல, இவர் தான் போய் சாப்பிட போகிறார். இப்போ வந்து நம்ம வந்துட்டோம். ஜஸ்ட் ஒரு 45 கிலோமீட்டர் தான் இருக்கு. பட் அதை கடக்கிறதுக்குள்ள நாங்கள் எத்தனை தடவை இந்த இடத்துல நிப்போன்னு மட்டும் பாருங்களேன். வந்துட்டோம். ஃபஸ்ட்டு இந்த சைடு போனோம்னா ஃபஸ்ட்டு அவங்க இருந்த பழைய வீடு, இப்போ போகிறது அவங்களோட புது வீடு மகிழன் இல்லம். வந்துட்டோம். இப்போ நம்ம வந்து க
கரெக்டா சிவகங்கை பஸ் ஸ்டாண்டு இந்த வழியில தான் போகணும். வாங்க போலாம். ஃப்ளெக்ஸ் எல்லா பக்கம் வச்சிருந்தாங்க, இப்ப ஃப்ளெக்ஸ் எல்லாம் காணோம், எல்லாம் எடுத்துட்டாங்களாட்டுக்கு. என்ன பண்ற? கிளைமேட் எப்படி இங்க? பயங்கரமா மாறிடுச்சு மாமா. அரச்சல் அரச்சல் மாமா, வீட்டுக்கு வாசல் வீட்டுக்கு வாசல் வீட்டுக்கு வரட்டா? அவன் பாட்டு விளையாண்டு இருக்கான் பாரு. மகிழன் எல்லாம் வந்தாச்சு. ராம வந்து வேலை செஞ்சிட்டு இருக்கான். மகி சைக்கிள் ஓட்டு போ. அச்சுமா எப்படி இருக்க? கரண்டி எடுத்து அடிக்க வரான் என்னைய. வாப்பலா வா மைகி வாப்பலா. மாப்ள எடுத்துட்டு எடுத்துட்டு யார் வாங்கி கொடுத்தேன் கேளு. அரை டம்ளர் மேல அடிக்காதால என்ன எக்ஸ்ட்ரா டம்ளர் வாங்கி அடிக்குது. எக்ஸ்ட்ரா லார்ஜ் அடிச்சு இங்க பாரு. ஹாய் சொல்லிரு. கரண்டிலே ஒரு ஹாய் சொல்லு. கரண்டிலே ஒரு ஹாய் சொல்லு. இருக்கா?
வந்ததுக்கு வெயிட்டா இருக்கு. கடைசியில் பால் காய்ச்சி மட்டும் வர முடியாது. கூட டாவ அடிச்சு வாங்க பூமி பூஜை போட்டதுல இருந்து எல்லா விஷயத்துல எல்லாத்துக்கும் வந்துருவாங்க. இந்த பெரிய விஷயத்துக்கு வர முடியலன்னு ரொம்ப ஃபீல் பண்ணாங்க. எனக்கே அது ஒரு ஃபீலிங்க. சின்ன சின்ன விஷயத்துக்கு மேல வைக்கிறதுல இருந்து எல்லாத்துக்குமே வந்துருவாங்க. பெரிய விஷயம் வீட கட்டி முடிச்சதுக்கு அப்புறம் அவங்களால வர முடியலையான்னு ஒரு எங்களுக்கு கஷ்டமா தான் இருந்துச்சு. சரி என்ன பண்றது, ஃபங்க்ஷன் அந்த சுச்சுவேஷன் நம்மளும் பார்த்துக்கணும். அதனால இப்போ வந்துட்டாங்க, இது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஃபங்க்ஷன் நேரத்தில் வரல, அது யாரும் குறையாவே தான் இருக்கு. இருந்தாலும் பரவாயில்ல, என்ன சொல்றது எனக்கு சிண்டு இல்லை ஆன் பண்ணிக்கானு கேட்குறா பாரு. ஆன்லைனாக இருக்கு, ஆன்லைன் பிடிச்ச மாதிரி செய்யணும்னு ஆசைப்பட்டேன். பட் இருந்தாலும் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சம் சூழ்நிலையால என்னால் அது இப்போ செய்ய முடியல. பட் இருந்தாலும் அவளுக்கு நான் கொடுத்தது வந்து பெருசாக இருந்திருக்கும். பட் அவள் இதை வச்சு வந்து அவளுக்கு பிடிச்சது வாங்கிக்கிட்டோம். அது வந்து எங்களோட விருப்பம். எப்பவுமே காட்சியோட ஆசை அது மட்டும்தான். எங்களுக்கு வந்து இந்த மீடியாவில் கிடைச்ச ஃபஸ்ட்டு சொந்த இவங்க தான். எப்போவுமே இவங்க எங்க கூட இருக்கணும் நாங்கள் நினைக்கிறோம். இது வந்து நீங்கள் நாங்கள் பப்ளிசிட்டிக்காகவும் எதுக்காகவுமே கிடையவே கிடையாது. கண்டிப்பாக இந்த வார்த்தைகள் நீங்கள் சொல்கிறோம், நிறைய பேர் இருக்கீங்க. எங்களோட உறவு எப்படின்னு எங்களுக்கு தெரியும். 1000 பேர் 1000 பேச தான் செய்வாங்க. நம்ம மனசுக்கு தெரியும் நம்ம எப்படி பண்ணதோட நம்ம எப்படி இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி. அது நீங்கள் போக போக எல்லா ஃபங்க்ஷன்லையும் பார்ப்பீங்க. நாங்கள் எல்லோரும் எப்பயுமே ஒன்றா தான் இருப்போம். இனிமேல் எந்த ஃபங்க்ஷனையும் மிஸ் பண்ணாமல் வந்துடுவோம். நீங்கள் வந்துருங்க, நாங்களும் வந்துடுவோம். அந்த மாதிரி தான் ஓடிட்டுருக்கோம். நீங்கள் தப்பாக நீங்கள் வந்து பப்ளிசிட்டிக்காக எல்லாருமே உண்மைதான், அது பப்ளிசிட்டி வேணும். அதுக்காக தான் நம்ம இவ்வளோ இது பண்ணுறோம். நாங்கள் பப்ளிசிட்டி நிறையா பண்ணியிருக்கோம், அதெல்லாம் இல்லைன்னு சொல்லவே முடியாது. வீடியோ தான், வீடியோ போட்டு சம்பாதிக்க அது வந்து ஏர்னிங் வந்துன்னா நம்ம யூஸ் பண்ணிக்க தான் செய்வோம். யாராக இருந்தாலுமே வேலைக்கு போகாமல் சம்பாதிக்க முடியுமா? அந்த மாதிரி தான் எல்லாமே எல்லாமே வேணும். ஆனால் அன்புன்றது அதிகமாகவே இருக்குது. காசுப்படுத்த விட அன்புன்றது ரொம்ப அதிகம் எங்களுக்குள்ள. அது வந்து எங்களுக்கு தெரியும். அது வந்து வெளியே இருந்து பார்க்குறவங்களுக்கு நிறைய விதமாக தெரியும். நல்ல மனசுக்காரவங்களுக்கு நன்மையாக தெரியும். கெட்ட மாதிரி தான் அப்படியே பார்க்குறவங்களுக்கு அப்படித்தான் தெரியும். அதனால் யாருமே தப்பாக மீன் பண்ணி எதுவுமே. நான் கேமரா காண்டி பார்க்குறேன். என்னடா இல்லை அப்படியே பார்க்குறனால என்னாச்சு? இல்லை என்ன சொல்லி எனக்கு அப்படியே பார்க்குறேன். உங்கள் யோகா விஜய் அவர்கள் அன்புடன். நல்ல விஷயமா பாருங்க, நன்மைக்கே நடக்கும், நல்லதே நடக்கும். தப்பு தப்பா பேசி நீங்களே உங்களோட. இதுல ஒரு விஷயம் வந்து நிறைய பேர் எங்ககிட்ட கேட்டீங்க, நீங்க ஃபங்க்ஷனுக்கு போகலையா, ஃபங்க்ஷனுக்கு போகல இப்ப வரைக்கும் கூட கேட்டிருக்கீங்க. ஏன் அப்படின்னா அவங்க கூட நாங்கள் எல்லா விஷயத்துலையும் இருந்து இருக்கிறது உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சுங்கிறது தானே கேட்குறீங்க. எங்களோட சூழ்நிலை வர முடியாத சூழ்நிலை. ஸோ இப்போ வந்துருக்கோம். இன்னைக்கு நைட் இங்கே தான் ஸ்டே பண்ண போகிறோம், ஃபன் பண்ண போகிறோம். நாளைக்கு தான் நாங்கள் கிளம்ப போகிறோம். ஜாலி எனக்கு இதுவா இருக்கும். என்னது பிளான் போட்டு கொடுத்ததே நான் தான்டா. இவங்க வர்றதே நாளைக்கு தான்டா. எப்பவுமே இருக்கவே மாட்டாங்க. போயிட்டு தம்பி ஸ்கூல் போகணும், அது போகணும், இது போகணும் சீன் போட்டு கிளம்பி
வாங்க ரெண்டு பேருமே இருங்க இருந்து உட்காந்து அழுதுட்டு இவங்க வயலுக்கு வரும்போது எதுக்கே சர்ப்ரைஸா இருக்கே எங்க அப்பா பெரிய சர்ப்ரைஸ் தான் இவங்க இதுதான் பெரிய சர்ப்ரைஸ்.